Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மதுரை எக்ஸிபிஷன் பிளாக் தான் பார்க்க போறோம். எக்ஸிபிஷனோட என்ட்ரி அமௌண்ட் வந்து 30 ரூபீஸ். நான் வந்து சண்டே அன்னைக்கு போயிருந்தேன், அதனால வந்து ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு ஷூட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆடி கொஞ்சம் தூரம் ஆனதுமே ஒரு ஃபிஷ் அக்வாரியம் போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. குட்டி குட்டி ஃபிஷஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்துன்னு போட்டு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஃபுல் வியூ. அடுத்து வந்து ஸ்னோ வேர்ல்டு பே ஹவுஸ்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து பே ஹவுஸ் போகலான்னு பார்த்தா அதில் வந்து ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 50 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. பே ஹவுஸ்க்குமே வந்து 50 ரூபீஸ் தான் சொன்னாங்க. உள்ளே போனதுமே வந்து இப்படி தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், கீழே நம்ம தூக்கி போட்டுலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் ஆனால் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஐஸ் வந்து க்ரஷ் பண்ணி வந்து வருது, அவ்வளோதான். ஏரோப்ளேன் கிட்ட சின்ன ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த ஐஸை வந்து க்ரஷ் பண்ணி வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இங்கே இல்லை. அடுத்து வந்து யூஸ்வலாக எப்பயும் போல் கோலம்பஸ், கப் அண்ட் சாசர், ஜெயின்ட் வீல் எல்லாமே இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 80 ரூபீஸ் ஆக்கிட்டாங்க. ஜெயின்ட் வீலில் போய் டாப் வியூலேருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே எவ்வளோ க்யூ இருக்குன்ட்டு. அன்றைக்கி சண்டேனால ரொம்பவே வந்து க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் வந்து எதுலேயுமே அந்த அளவுக்கு போக முடியல. அதனால் ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கிட்ஸுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் இந்த வாட்டி இருந்துச்சு. முதலாம் இந்தளவு இருக்காது, இப்போ வந்து நிறைய ரைட்ஸ் கிட்ஸ் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து கிட்ஸ் போனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி கிட்ஸ் போட ரைட்ஸ் எல்லாமே வந்து 30 ரூபீஸ் தான் இருந்துச்சு. எக்ஸிபிஷனில் யூஸ்வலாக இருக்க ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்பளம், மிளகாய் பஜ்ஜி கடை எல்லாமே போட்டிருந்தாங்க. மொதல் அளவுக்கு வந்து எக்ஸிபிஷனில் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து போடலை, ஏன்னா வந்து பாதி இடத்துல பில்டிங் கட்டுறதுனால பாதி இடத்துலனால ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. நம்ம முதலாம் வந்து போனால் இவ்வளோ நிறைய கடை இருக்கும், பட் இந்த வாட்டிலாம் அந்தளவு கடைலாம் இல்லை, கொஞ்சம் கடை தான் இருந்துச்சு. என்னால் முடிஞ்சளவு நான் வந்து எக்ஸிபிஷனில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.